நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8999. ஒரு இந்து கன்சல்டேஷன் அங்கே வந்ததுங்கிறதையும் கேரள முஸ்லீம்களோட டாமினேஷனுக்கு மையமாக வச்சு ஒரு பிஸ்னஸ் அது சம்பந்தமாக ஒரு குண்டு வெடிப்பு அதில் வந்ததுங்கிறதும் மோடிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஸோ அவர் அண்ணாமலை அங்கே நிற்க சொல்கிறார். அண்ணாமலை நின்னா பாஜக ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ணாமலை வச்சு தான் பாஜக வந்து பெரிய அளவுக்கு காது கொம்பில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். தமிழிசை பொன்னார் இலகணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் காதுகள் தான், அண்ணாமலை தான் கொம்பு, கொம்பை வச்சு தான் முட்ட முடியுங்கிறதுல அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக, நான் வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்க ராமச்சந்திரன் ஒரு நாயுடு கேண்டிடேட்டை வேலுமணி போட்டிருக்கார். வேலுமணியும் எடப்பாடியும் கம்பைன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க, ஒன்றா தான் இருக்காங்க. அது நம்ம சோகால்டு செந்தில் பாலாஜி கேண்டிடேட்டான வெள்ளாள கவுண்டர் அதிமுகலேருந்து வந்த கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த செக்கை அவங்க வச்சுருக்காங்க. நம்ம கருத்து அண்ணாமலை அங்கே எமர்ஜ் ஆகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதிகார பலம் திமுக இருக்கிறது, பெரும்பலம்ங்கிறதே நான் மறக்கலை. மக்களவை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு அதிகார பலம் பெரிய பலம். திமுக காரங்க யார் நின்னாங்க? ஜெயலலிதா 144 போட்டு 200 ரூபா கொடுக்கும்போது திமுக காரங்க யார் யார் நின்னா? எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எஃப்எம்ஆர் 4வது போனாரியா எங்கள் டிஸ்ட்ரிக்டில்? இல்லை, இப்போ நீ துவக்கத்திலே கூட ஐயா நீங்கள் பேசும்போது திமுகவுக்கு தான் தம்பி களம் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் சாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட தொகுதியிலும் குறிப்பிட்டீங்க. ஓப்பனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, காமன் மேனோட கொஸ்டின், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது ஜெயிக்குமான்னு கேட்குறாங்க. உங்களுடைய பதில் என்ன? 3.7% வாக்குகள் டாக்டர் தமிழிசை எடுத்தாங்க 2019. அதோட டபுள் மடங்கு ஓட்ட அண்ணாமலை எடுப்பார், சாதிப்பார். சீட்டு 50-50 சான்சஸ் தான். கன்னியாகுமரி கோயம்புத்தூர் போன்ற தொகுதிகள் ஒரு ஃபைட்ல வர்றதுனால நான் சொல்றேன். 26 எடப்பாடிக்கு ஒரு பெரிய சக்கா. ஓபிஎஸ் நிப்பாரு, அண்ணாமலை நிப்பாரு, அன்புமணி ராமதாஸ் நிப்பாரு, டிடிவி நிப்பாரு. சிங்கம் காலமாடு கதை தான். 4 சிங்கங்களை வீழ்த்திடலான்னு, ஒரு 4 காலமாடுகளை வீத்திரலான்னு ஒரு சிங்கம் நினைச்சது. எடப்பாடிங்கிற சிங்கம் நினைக்குது. ஆமா, அந்த சிங்கத்தை 4 காலமாடுகளும் சேர்ந்து எலும்ப விடாம விரட்டி அடிக்கும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதனும் பெருதுகளும் சேர்ந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் வந்து இன்னைக்கு துவக்கத்தில் நீங்கள் சொல்லும்போதே வந்து முக்கியமான பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருமுனை போட்டி இருக்க ஒரு தொகுதியில் பற்றி நீங்கள் பட்டியல் போட்டீங்க. அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் அதிமுக நிப்பாட்டுறாங்க. ஒரு பாரம்பரிய அரசியல் அவருடைய தாமரைக்கு பாஜகவுக்கு கன்சல்டேட் ஆகிடக்கூடாதுங்கிற அந்த அச்சத்தில் ஒரு நாயுடு கம்யூனிட்டியை பவர்ஃபுல்லாக அங்கே பொலிட்டிக்கல் ரைவலரி பிட்வீன் நாயுடு அண்ட் வெள்ளாள கவுண்டர். ஒரு கட்டத்தில் வெள்ளாள கவுண்டரை ஜெயலலிதா அம்மையார் பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க. அது 98-99 அவங்க இந்துத்துவாக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கட் பண்ணி ஆக்கிட்டாங்க. இந்த நாடார்கள் அப்படி ஆக்க முடியலை. ஜெயலலிதா அம்மையார் இந்து நாடார்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விஜயகுமாருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. முருகேசன் மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்க. பச்சைமால மந்திரி ஆக்குனாங்க. மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் டாக்டர் இந்து நாடார் ஆக்குனாங்க. ஒட்டே சரியாக போடாத ஒரு ஜாதிக்கு இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா அவங்க நுணுக்கமான நுண்ணி அறிவு கொண்ட புத்திசாலி. இந்து நாடாரில் கையில் எடுத்துட்டா பாஜகவை வீழ்த்திடலான்னு அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி வெள்ளாள கவுண்டர்களை எம்பவர் பண்ணால் பாஜக வளர்ச்சியை மேற்கு மாவட்டத்தில் தடுத்தலாம்னு நினச்சாங்க. அதில் வெற்றியும் பெற்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களால் வெற்றி பெற முடியலை. வெள்ளாள கவுண்டர் விஷயத்தில் பவர் கொடுத்து அவங்க பவரில் வெள்ளாள கவுண்டரை கையில் எடுத்தாங்கங்கிறதும் உண்மை. அப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அண்ணாமலை பவர்ஃபுல்லாட்டு வெள்ளாள கவுண்டருக்கு ஒரு ப்ரைடாட்டு வரும்போது இளம் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை நோக்கி நகரும் போது நான் வெள்ளாள கவுண்டர்களும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டால் ஒரு வெற்றி வாய்ப்பை பிஜேபிக்கு அந்த கொங்கு மண்டலம் ஏற்கனவே மோடி
அண்ணாமலை நிற்க சொல்வது காரணமே 99 ஒரு இந்து கன்சல்டேஷன் அங்கே வந்ததுங்கிறதையும் கேரள முஸ்லீம்களோட டாமினேஷனுக்கு மையமாக வச்சு ஒரு பிஸ்னஸ் அது சம்பந்தமாக ஒரு குண்டு வெடிப்பு அதில் வந்ததுங்கிறதும் மோடிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஸோ அவர் அண்ணாமலை அங்கே நிற்க சொல்கிறார். அண்ணாமலை நின்னா பாஜக ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ணாமலை வச்சு தான் பாஜக வந்து பெரிய அளவுக்கு காது கொம்பில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். தமிழிசை பொன்னார் இலகணேசன் சிபி ராதாஷன் எல்லாம் காதுகள் தான், அண்ணாமலை தான் கொம்பு, கொம்பை வச்சு தான் முட்ட முடியுங்கிறதுல அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்க ராமச்சந்திரன் ஒரு நாயுடு கேண்டிடேட்டை வேலுமணி போட்டிருக்காரு. வேலுமணியும் எடப்பாடியும் கம்பைன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க, ஒன்றா தான் இருக்காங்க. அது நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம தேவையெல்லாம் பேசக்கூடிய தன்மை கிடையாது. அவங்க கம்பைன் பண்ணி அதை போட்டிருக்காங்க. அவங்க நோக்கம் சோகால்டு செந்தில் பாலாஜி கேண்டிடேட்டான வெள்ளாள கவுண்டர் அதிமுகலேருந்து வந்த கணபதியா கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த செக்கை அவங்க வச்சுருக்காங்க. நம்ம கருத்து அண்ணாமலை அங்கே எமர்ஜாய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதிகார பலம் திமுக இருக்கிறது, பெரும்பலம்ங்கிறதே நான் மறுக்கல. இல்லை செந்தில் பாலாஜி தான் டைரெக்டாக போட்டிடுறாருங்க, அதுக்கு அவர் தாங்க வேலையை பார்க்குறாருங்க அப்படின்னு தான் திமுக வட்டாரங்களை வந்து கேட்கும்போது சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாலும் அவர் கடுமையாக உள்ளே இருந்தே அந்த ஒர்க்கை பண்ணாலும் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறது. போலரைசேஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்குது. அதே போல் இந்து போலரைசேஷன் பாஜக பக்கம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கடையில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் என்ன தான் பெரிய ஆர்கனைசனாக இருந்தாலும் வேலுமணி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேலுமணியே சொல்லிடுறேன், செந்தில் பாலாஜி எடப்பாடியும் வேலுமணியும் அடிச்சிருக்கிறாரு. அரவக்குறிச்சியில் உதயசூரில் நின்று ரெட்டை இலையில் இவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே ரெட்டை இலையில் அவர் எடுத்த ஓட்டோட அதிக ஓட்டு எடுத்து நிரூபிச்சிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அவர் அடிச்சிருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி கோயம்புத்தூரில் ஜெயித்ததும் சாதனை. நம்ம அதை தெளிவாக கரெக்டாக தான் பேசுவோம். இதுவும் ஒரு களம்னு சொன்னாலும் கூட அந்த களத்தில் போலரைசேஷன் வந்தால் அதிமுக வந்து வளமும் போகாமல் எல்லாம் இடமும் போகாமல் நடுப்பில் போய் அடிபடுறதுக்கு அதிமுகவுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே பிரகாசமாக இருக்குது. திமுகவுக்கு ஆளுங்கட்சி அதிகார பலம் பெரிய பலம்ங்கிறத நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். ஏன்னா மறுக்கல நீங்கள், நான் மறுக்கல. ஏன்னா ஆளுங்கட்சி அதிகார பலம்னா என்னென்னு தெரியாமல் கட்டும் எதிர்ப்புன்னு எப்பா நீங்கள் ஊரக உள்ளாட்சிலையும் கட்டும் எதிர்ப்பு கடுப்பு சொன்ன அதே முகம்தான் நகர்ப்புற உள்ளாட்சியிலும் கட்டும் எதிர்ப்புன்னு பீல் அவுட் எடுத்து தெரிஞ்சுது. அதே முகம் தான் ஈரோடு கிழக்கில் 10,000 ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், 5,000 ஓட்டில் அதிமுக கூட ஜெயித்துடணும். ஏன்பா எவ்வளோ நாள் தான் போய் சொல்லுவீங்க, இன்னும் உங்களே ஏமாற்றிக்கிட்டு ஏமா இருக்கிறீங்க. மக்களவை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு அதிகார பலம் பெரிய பலம். திமுககாரங்க யார் நின்னாங்க? ஜெயலலிதா 144 போட்டு 200 ரூபா கொடுக்கும்போது திமுககாரங்க யார் யார் நின்னா? எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எஃப்எம்ஆர் 4வது போனாரியா? எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த திமுககாரங்க நின்னாங்க? நாங்கள் நின்னோம், பாஜகவை ஜெயிக்க வச்சோம். கேண்டிடேட்டுக்கு நமக்கு ரெசர்வேஷன் உண்டு, ஒரு பேரை சொல்வது கூட நமக்கு தயக்கம் வருது. என்றாலும் பொன் ராதாகிருஷ்ணன் கேண்டிடேட் ஓகே, அது அவர் மேலே நமக்கு தாளிங்க நாடாருக்கு நன்றி உணர்வோடு இல்லாத ஒரு நன்றி உணர்வற்ற ஒரு மனிதருங்கிற கோபம் உண்டு. அந்த கோபத்தில் அவர் பேர் சொல்ல மாட்டேன். என்றாலும் அவர் தமிழ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பாஜகனா அவர் தான் ஹி ஒபேஸ்கான் கமாண்ட்ங்கிற அளவுக்கு புள்ளியில் இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்றார். தென் ஜெயலலிதாவோட அந்த போலீஸை வச்சு 200 ரூபா கொடுத்ததில் யார் தாக்கு பிடிச்சா? அன்புமணி இங்கே தாக்கு பிடிச்சா? எந்த திமுகாரங்க தாக்கு பிடிச்சாங்க? திமுககாரங்களுக்கே இந்த நிலைன்னா அதிமுக அதுவும் ஓபிஎஸ் போய் உடஞ்சி கூட்டணி இல்லாமல் அதிகார பலத்துக்கு முன்னாடி எந்த அதிமுகாரம் நிற்பாங்க? சும்மா டிஏவிசி கேஸில் அடுத்தால மீண்டும் ஸ்டாலின் 2 வருஷத்துக்குள்ளேயும் இது பண்ணுவார், ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தால இது பண்ணுவாருன்னு எல்லாரும் பதுங்க தான் செய்வாங்க. இதுதான் நடைமுறை அரசியல். இந்த நடைமுறை அரசியலை தாண்டிக்கிட்டு அரசியல் முரசர்கள் ஊடகத்தில் தொலைக்காட்சியிலையும் வெப்பிலையும் பேசுகிறனால எதுவும் நடக்காது. கிரவுண்ட் என்னவோ அதுதான் நடக்கும். நாம் வந்து கிரவுண்டை சொல்கிறோம், நம்ம கிரவுண்டை சொல்கிறோம், களத்திலேருந்து வந்தவங்க நாம். அதனால் களம் என்னங்கிறத சொல்கிறோமே தவிர நாம் கருத்தை உருவாக்கிற முடியும், இல்லாத ஒன்றை நம்ம சொல்லிட முடியும் நாம் நினைக்கல. நிச்சயமாக கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஒரு செங்குந்தர்னாலும் சரி, ஒரு பறையர்னாலும் சரி, ஒரு தேவேந்திர குல வேளாளனும் சரி, கொங்கு நாடார்கள்னாலும் சரி, ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம அதிகாரத்தை இன்னொரு தரப்பிட்ட வந்து சரண்டர் பண்ணதுக்கு சமம்னு பிற ஜாதிகள் நினைக்கிறாங்க. களத்திலேருந்து நான் வந்தவன், களத்தில் எனக்கு தெரியும், அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். சும்மா இங்கே ஏசி நிமலேருந்து திமுக அதிமுக போட்டி திமுக அதிமுக போட்டிங்கிறதெல்லாம் பொய். அங்கே கொங்கு வேளாளர் ஆதிக்கத்தை உடைக்கணும்னு பிற ஜாதிகள் நிற்கிறாங்க. நானே எல்லா ஜாதி சங்கத்தையும் பேசிகிட்டு இருக்கிறேன். தொட்டிய நாயக்கர்கள் என்கிட்ட பேசுகிறாங்க,
போயர் சமூகம் பேசுகிறாங்க, நாயுடு சமூகங்கள் பேசுகிறாங்க, பலரும் அந்த இதை பேசுகிறாங்க, ஓபிஎஸ்க்கு சிம்பதியாட்டும் பேசுகிறாங்க. அதுக்காக ஓபிஎஸ்க்கு அங்கே பெரிய ரேங்க் அண்ட் ஃபைல், பெரிய ஆதரவு வளையம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. அநியாயமாக நீக்கிட்டாருங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ அங்கே களம் கொங்கு வேளாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர் கருப்பண்ணன், செங்கோட்டை அண்ணன், தம்பித்துறை, பொன்னையன், இவங்களுக்கு எதிராக இதர ஜாதிகள் போலரைஸ் ஆகிறாங்க. இப்போ பெரிய அளவில் அது ஆகிட்டு இருக்குது. அந்த களத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே பாஜக போட்ட பிச்சைன்னு சொல்லக்கூடியவருக்கு பாமக பற்றி பேசுறதுக்கு ஏன் துணிச்சல் வரலை? ஐயா சி வி சண்முகம் அவர்களுக்கு மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின் மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய மாவீரருக்கு அந்த துணிச்சலையாக வரல? பாஜக பற்றி பேசுறதுக்கு நம்ம பயில் சொல்லி ஆகணுங்கிறக்காக தான் நான் இந்த பதிலெல்லாம் சொல்லி அவர்கிட்ட, அண்ணாமலைன்னா உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் டெபாசிட்டே கிடச்சிருக்காரு, நீங்கள் என்ன வார்த்தையை பாஜக சொல்கிறீங்களோ அதே வார்த்தையை அண்ணாமலை ஈரோடு கிழக்கு சொல்லலாங்கிற கருத்தை நான் சொல்கிறேன். வட தமிழகத்திலையும் அதிமுக வன்னியர் கட்சியாக தான் இருக்குது. நான் வன்னியர்கள் வந்து இந்த கட்சியால் நமக்கு லாபம் இல்லைங்கிறதுல இருக்கிறாங்க. கேபி முனிசாமியா நண்பர் பெரியாருக்கு பாரதத்தனா கொடுத்துட்டு சமூக நீதியை சூறையாட முடியாது, செங்குந்தர பறையர்கள் எல்லாம் ஏமாத்திட முடியாதுன்னு நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். இது சிலருக்கு ரொம்ப கடுமையாக இருக்கலாம், பட் இது எதார்த்தம் உண்மை, களத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் சும்மா திமுக அண்ணா திமுகன்னு இல்லாத ஒன்று அச்சனை பொருட்களுக்கு இடையில உள்ள போட்டியாட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது எந்த வகையில் நியாயம் இல்லை? இப்போ நீ துவக்கத்திலே கூட ஐயா நீங்கள் பேசும்போது திமுகவுக்கு தான் தம்பி களம் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் சாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட சில தொகுதியிலும் குறிப்பிட்டீங்க. ஓப்பனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, காமன் மேனோட கொஸ்டின், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது ஜெயிக்குமான்னு கேட்குறாங்க. உங்களுடைய பதில் என்ன? 3.7% வாக்குகள் டாக்டர் தமிழிசை எடுத்தாங்க 2019. அதோட டபுள் மடங்கு ஓட்ட அண்ணாமலை எடுப்பார், சாதிப்பார். சீட்டு 50-50 சான்சஸ் தான். சீட்டு சான்சஸ் 8% எடுத்தால் எப்படி சார் சீட்டு கிடைக்கும்? 6.8 எடுத்தாங்க சீமான், அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. 8% எடுத்தால் எப்படி ஒரு சீட்டு கிடைக்கும்னு கேட்குறேன். சீட் கன்வெர்ட்டபிலிட்டியில் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற தொகுதிகள் ஒரு ஃபைட்டில் வர்றதுனால நான் சொல்கிறேன். அங்கேயும் அதிகார பலத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலைன்னு சொல்கிறேன் இல்லையா. அங்கே போட்டிக்குள்ளே அங்கே வரலாங்கிறத தான் சொல்ல முடியும். நான் எனக்கு நாளைக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். நான் நாளைக்கு நான் சொல்றது சரியா இருக்கணுங்கிறக்காக தான் சொல்றேன். யாரையும் திருப்திப்படுத்துறது எனக்கு சொல்ல மாட்டேன். என் அஜெண்டா இதுங்கிறதையும் டிக்ளேர் பண்ணி தான் அடிப்பேன், சொல்லி தான் அடிப்பேன். அது டாக்டர் ஐயாவை ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கும் போது கூட அவரால் தான் நம்ம புகழ் பெற்றோம். பட் அவருக்கு அந்த கூட்டணி வாய்ப்பை நம்ம பண்ணி கொடுத்தோம். அதனால நம்ம நியாயமான முறையில் மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் தான் 2009 அவருக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம். அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இவோட வீக்னஸ் நம்ம ஹைலைட் பண்றோங்கிறதும் சொல்லி தான் நம்ம செய்கிறோம். அதற்காக நாம சொல்றது நாளைக்கு அக்கௌண்டபிலிட்டியோட நாளைக்கு வரணுங்கிறதுனால தான் நம்ம குறிப்பாக இருக்கும். இப்போ ராமநாதபுரத்தை சொல்கிறோம்னா ஓபிஎஸ் ஒரு லீடராட்டு ஒரு சிம்பதி அவர் சமூகத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது. அந்த சமூகத்தில் கொஞ்சம் வேகமாட்டே இருக்குது. அந்த கூட்டம்லாம் அந்த ஒரு வேகத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. பட் அவர் போல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், ஜான் பாண்டியனுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் தேனியில் வெற்றி பெற்றாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த கெப்பாசிட்டிலாம் அவர் இருக்கனால அவர் வந்து அந்த ஃபைட்டிங் உள்ள தொகுதியில் ஒரு முக்கியமான ஆளாட்டு அவர் இருக்கிறாருங்கிறது நாம் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு பதிலாக சௌமிய அன்புமணி விட்டது ஒரு ப்ளஸ்ன்னு நாம் பதிவு பண்ணுறோம். அதற்காக திருமாவளவனுக்கு பரையர் ஓட்டு கன்சால்டேட் ஆகிறதும், கொங்கு வேளாளர்கள் அந்த பகுதியில் பாமக வரக்கூடாதுன்னு நினச்சி உதவிசீரனுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பும் வரலாம்ங்கிறதையும் நம்ம மறுத்துக்கிட்டு பேசலை. ஸோ அந்த ஓட்டு எப்படி போகுதுங்கிற வரிச்சு தான் வெற்றி தோல்வி சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கே இது கோயம்புத்தூரும் அப்படி தான், போலரைசேஷனில் எந்த அளவுக்கு போகுது அதை வேலுமணி எந்த ஏதோ தடுக்க பார்க்குறாரு. ஸோ ஆளுங்கட்சி அதிகார பலம்ங்கிறது திமுக அணிக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கண்ணை முடிச்சு வெற்றி வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்தலை. இப்போ 9-9 எடுத்துட்டிங்கன்னா 4% ஸ்ட்ரக்சர் வாக்கு இருக்குது, 10% முக்குலத்தோர் வாக்கு இருக்காது. 9-9 ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் சந்தி ஒரு 10% முக்குலத்தோர் வாக்கு திருநெல்வேலி பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்குது. இந்த 4+ அந்த 10 ஒரு 8 வரும், 12 உறுதி. இதுக்கு மேலே அவருக்கு குட்டிவில் போல் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ வருங்கிறதான் பார்க்கணும். குறிப்பாக எங்கள் ஊர் கண்ணங்குளம் ஆர்எஸ்எஸ் எங்கள் ஊர் ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் பின்னணி தான். எங்கள் ஊர் பக்கத்தில் செட்டிக்குளம் அவங்களும் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவங்க தான். கூடங்குளம், சிதம்பரபுரம், யாக்கோபுரம் முதல்ல யாக்கோபுரம்னு கிறிஸ்தவ நாடகங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் சிதம்பரபுரம்னு வைப்போம். ஆவரகுளம் இந்த இடங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க 9-9 ஓட்டு போட்டுருவாங்க. ஓகே, ராதாபுரம் தொகுதியில் உள்ள இந்து நாடார்கள் 9-9 ஓட்டு போடுவாங்க. அதே நாங்குநேர் தொகுதியில் போடுவாங்களான்னா டவுட்ஃபுல், ஆலங்குளத்தில் போடுவாங்கன்னா டவுட்ஃபுல். ஓகே, இப்போ எங்கள் ஊரில் போடுவாங்க. எங்கள் ஊரில் என் மச்சினெல்லாம் நெகட்டிவாக ரொம்ப போக மாட்டாப்புல, அரசியல் தன்மைக்கு தக்கன எங்கள் ஊர் வாக்குகள் ஒரு ஊரில் திமுக இருக்கக்கூடியவங்க திமுக ஸ்ட்ராங்காக அனுப்பாங்க, பொதுவாக இருக்கக்கூடியவங்க நயனாருக்கு ஒரு பரவாயில்லங்கிற ஒரு வியூ பாயிண்ட் அவங்க
எடுத்து பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவோட சகோதரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே இந்த மாதிரிப்பட்ட வியூ தான் எடுப்பாங்க. எங்கள் அப்பாவை தம்பி பையனும் இந்த மாதிரி தான் வியூ எடுப்பாப்பில். நயனாருக்கு வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள தாமரையில் வர்றதுனால ஓட்டு அளிப்பாங்க ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தின் நாடார்கள். அதுவே நாங்குநேரி சட்டமன்றத்தில் உள்ளவங்க பண்ணுவாங்களாங்கன்னா கேள்விக்குறி, ஆலங்குளம் பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறி, பாளையங்கோட்டை பண்ணுவாங்கன்னா கேள்விக்குறி. ஸோ நாம் இதெல்லாம் வந்து த்ரெட் பேராக தான் ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு மக்களவையிலேயே ஆறு தொகுதிக்குள்ளே ஒரு தொகுதியில் உள்ள மனநிலை இன்னொரு தொகுதியில் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறனால தான் நீங்கள் சொன்னதுனால கண்ணை மூடிக்கிட்டு நான் ஒரு கருத்தை சொல்ல வருவேன். பட் அண்ணாமலை சாதிப்பார், தமிழிசையோட சாதிப்பார், பொன்னாரோட சாதிப்பார், ரெண்டு மடங்கு ஓட்டாட்டு பாஜக ஓட்ட ஆக்குவார். எடப்பாடிக்கு ஒரு செக்காட்டு 26 இருப்பார், எடப்பாடிக்கு ஒரு பெரிய செக்காட்டு 26 எடப்பாடிக்கு ஒரு பெரிய செக்கா ஓபிஎஸ் நிற்பாரு, அண்ணாமலை நிற்பாரு, அன்புமணி ராமதாஸ் நிற்பாரு, டிடிவி நிற்பாரு. சிங்கம் காலமாடு கதை தான், நாலு சிங்கங்களை வீழ்த்திடலான்னு ஒரு நாலு காலமாடுகளை வீழ்த்திடலான்னு ஒரு சிங்கம் நினைச்சது எடப்பாடிங்கிற சிங்கம் நினைக்குது. ஆமா, அந்த சிங்கத்தை நாலு காலமாடுகளும் சேர்ந்து எலும்ப விடாம விரட்டி அடிக்குது. சும்மா பலவிதமான கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமா எளிமையா பகிர்ந்து கேட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நன்றி, வணக்கம்.